நிறைய கலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி. சார் வணக்கம். வணக்கம். திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது வந்து தொடர்ந்து ஆளுநர்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க. என்னன்னா அதிமுக ஆட்சியில் வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை பிரதானமா வச்சாங்க. அந்த ஊழல் குற்றச்சாட்டில் டாப் லிஸ்ட் இருக்கும்ல, அதுல வந்து வேலுமணி அவருடைய பேர் வந்து தான் டாப்ல இருந்துச்சு. ஆனா எதிர்பார்க்காத விதமாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் வந்து ரைடு நடத்தப்பட்டது. எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் வந்து ரைடு நடத்தப்பட்ட உடனே வந்து திரு வேலுமணி அவர்கள் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாருன்னு தான் சொல்லலாம். திரு வேலுமணி அவர்களை தானே முதல்ல பிடிச்சிருக்கணும், முதல்ல அவங்கள விட்டுட்டு இவரை போய் பிடிக்கிறதுனால அதுக்குள்ள இவர் சுதாரிச்சிருப்பார் அப்படிங்கிற அதெல்லாம் ஒண்ணு முடியாது சார். இதெல்லாம் டாக்குமெண்டரி எவிடன்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜெயலலிதா கேஸ்ல என்னாச்சு, எவ்வளவு நாளாச்சு அந்த கேஸ், அந்த சொத்து குவிப்பு வழக்குக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. ஐ மீன் யூ மஸ்ட், அவங்க அல்டிமேட்டா அவங்க கன்விக்ஷன் கிடைச்சதுங்கிறது என் போன்றவர்களுக்கு வருத்தம் தான். ஏன்னா நான் அதுல நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குன்னு பேசணும். இருந்தாலும் கூட அந்த விஷயத்துல எவ்வளவு கவனமாக துல்லியமாக அவங்க வந்து டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கேஸ் அவங்க ஜெயிச்சாங்கன்னு பாருங்க. அது 18 வருஷம் ஆயிருக்கலாம், பட் அல்டிமேட்லி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப காய்களை ரொம்ப ஜாகிரதையாக நகர்த்துவார்கள். அதனால இப்ப வேலுமணி அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்பது ரிலேட்டட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதோ கண் துடைப்பு என்று சொல்ல மாட்டேன். நிச்சயமாக எவிடன்சஸ் எல்லாம் இல்லாம இந்த அளவுக்கு ரைட்ஸ் நடந்திருக்காது. அதற்கு நிறைய பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்து கான்கிரீட் எவிடன்சஸ் வந்த பிறகுதான் இதெல்லாம் இப்ப சரிங்க சார். இப்ப ஜெயலலிதா அவர்கள் மீது வந்து சொத்து குவிப்பு அந்த வழக்கு நடத்தப்பட்டதுல அது எந்த மாதிரியான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டது சார்? அதே வழக்கு தான் வந்து திரு வேலுமணி அவர்கள் மீதும் பதியப்பட்டிருக்கா? அந்த மாதிரிதான் ஸ்டெப்ஸ் டைரக்டா நீங்க வந்து ஜெயலலிதா இந்த மாதிரி வாங்கினாங்கன்னு ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இந்த கேசஸ் எல்லாம் இவங்க எவ்வளவு பணத்தை வாங்கினாங்க அதை வச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் வாங்கினாங்க அப்படிலாம் கிடையாது. நிறைய கம்பெனிகள் மூலமாக அந்த அவங்க அந்த பத்திரிகை ஒன்று நடத்துறாங்களே, அந்த பத்திரிகை நமது நமது அம்மா, அதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இவங்களுக்கு வந்தது மாதிரி எல்லாம் போட்டு பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிட்டு, சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ அக்செப்டட். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான சமாச்சாரம். சப்ஸ்கிரிப்ஷன் டு நமது அம்மாவை போய் இது வந்து ஜெயலலிதாவோட சொத்துங்கிற மாதிரி அதை வச்சுருந்தா இவங்கெல்லாம் சொத்து வாங்கினாங்க, 66 கோடிக்கு மேல வாங்கினாங்கிறது என்னால இன்னைக்கு கூட ஏத்துக்க முடியாதுதான் சார். ஏன்னா அதுக்கு நான் எதுதான் நான் பேசணும். இருந்தாலும் கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. அந்த கம்பெனிகள்லாம் அவங்க ஷேர் ஹோல்டர் கிடையாது, டைரக்டர் கிடையாது, அதெல்லாம் இல்லாட்டாலும் கூட இந்த ஊழல்கள்லாம் அந்த கம்பெனிகள்லாம் திடீர்னு வளர்ந்ததற்கு காரணம் இவங்க தான். அதனால இவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இவங்களுடைய கை அதுல இல்லாமல் அந்த கம்பெனிகள் வளர்ந்துருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நிறைய இஷ்யூ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த என்டையர் கேஸே எப்படி நடந்துங்கிறது, என்னென்ன காரணங்கள் அப்படிங்கலாம் பத்தி கூட என்னால சொல்ல முடியும். அதெல்லாம் நிறைய நேரம் இப்ப கிடையாது. ஆனா எதுக்காக சொல்றேன்னா, ஒரு நிறைய கம்பெனிகளோட தொடர்பு, அந்த கம்பெனிகள் ஏராளமான பணம், இந்த ஒரே நாடு பத்திரிகைகள், அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க தலையில கட்டி அவங்களை வந்து சொல்லிட்டாங்க அவங்க தான் குற்றவாளிங்கிற மாதிரி. அதே மாதிரியான வழக்குகள் தான் வந்து திரு வேலுமணி அவர்கள். ஆமா சார், இந்த டிஏவிசியோட ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. நிறைய கம்பெனிகள் அது, அதுவும் திரு அன்பரசன் அவருடைய பிரதர், அவர் போட்ட டெண்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த கேஸை விட இது ரொம்ப, ஐ திங்க் இது வந்து ரொம்ப கான்கிரீட்டா இருக்கும் போல இருக்கு. ஜெயலலிதா கேஸ்ல கூட நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் எல்லாம் இருக்க தட்டியறி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்சஸ், அதாவது டெண்டர் போடுறாங்கன்னா டெண்டர் போடணும், ஒரே கம்பெனி சார்பாக போடுறது, ஒரே இமெயில் இது கம்ப்யூட்டர் வச்சுட்டு அதுல இருந்தே போடுறது, அப்புறம் அந்த கம்பெனிகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது கனெக்ஷனு ஒண்ணு எல்லாத்துக்கும் இமெயில் கொடுக்குற மாதிரி போன் நம்பர் கொடுக்கணும், ஒரே நம்பரை வச்சு பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வச்சா இட் கேன் பி ஈஸிலி ப்ரூவ்டு. அதனால இத வந்து அவங்க ரொம்ப ஜம்முன்னு தான் பண்ணிருக்காங்க. நிறைய கம்பெனிகள் இதெல்லாம் எடுத்து பார்த்தா எனக்கு தலையெல்லாம் சுத்துறது. பாட்டு சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய க்ரோத்னு பாத்தீங்கன்னா 11,363% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அதே மாதிரி வரதுன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது 3202%, ஆலயம் பவுண்டேஷன் 2636, ஒசூர் பில்டர்ஸ் 2008, கான்ஸ்டாண்டிக் இந்தியா 4796, இதெல்லாம் பர்சன்டேஜ். கேசிபி என்ஜினியர்ஸ் 967, இதெல்லாம் சார் அதே மாதிரி நான் படிச்சுட்டே போயிட்டு போயிட்டு இருக்கு போடுற பாட்டு ஒரு பெரிய அனுமார் வரமாரி போயிட்டே இருக்கு. அதனால தீஸ் கேசஸ் கேன் பி ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ண கேஸ் எல்லாம் எனக்கு தெரியல சார். அவங்க வந்து நிறைய எவிடன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. லெட் இஸ் வெயிட் அண்ட் சீ. அவர் மேல தப்பு இல்லைன்னு கடைசியில இல்லைங்க போறாரு, அவ்வளவுதான். சரிங்க சார். இப்ப வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி, ரெண்டு பேருமே அதிமுக ஆட்சியின் போது வந்து அமைச்சர்களாக இருந்தவர், பெருந்தலைகள். சோ இந்த மாதிரியான வழக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும், இப்ப ஓபிஎஸ் அவர்கள் மீதும் எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரி சோதனை நடத்தப்படுமா, வழக்குகள் வந்து பதியப்படுமா சார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அடுத்த லிஸ்ட்ல வந்து ராஜேந்திர பாலாஜி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அவர் நடிங்கிட்டு இருக்காரு ஒரு 1.5 மாசம் 2 மாசமாவே. அவருடைய பேச்செல்லாம் ரொம்ப பணிவாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கு. முன்னாடிலாம் ஒரே நடாலடி பேச்செல்லாம் பண்ணுவார் அவர். அவருக்கு பயம் வந்து போயிருக்கு, அந்த ஆவின் இஷ்யூஸ்லாம் வந்து ஏராளமாக பணம் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவரை பற்றி எல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இப்போ அதனால்தான் போய் பிஜேபியில் சேர போகிறார் அக்கம் அப்படிங்கிற மாதிரி இங்கோ டெல்லிக்கு போனதாக சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப சீனியர் அட்வொகேட்ஸை பார்த்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசுறதுக்காக தன்னுடைய தரப்புல என்னென்ன ஓட்டை எல்லாம் இருக்கு, அது எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவதற்கான. நான் இந்த ஏன் ஓட்டேன்னு சொல்றேன்னா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஜெயலலிதாவுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க வந்து தன்னுடைய கேஸை வந்து டீட்டெயில்டா லாயர்ஸ் வந்து மனம் விட்டு பேசி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் சரி செய்யணும் இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு அவங்க என்ன நினைச்சாங்க, நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவங்கள்ட்ட இருந்தது. அது தட் வாஸ் ராங். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேல பண்ணவே மாட்டாங்க, அவங்க மேலாம் கேஸ் எல்லாம் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக கலைஞர் மேல போடுறாங்க அல்ல ஸ்டாலின் மேல போடுறாங்கன்னா பர்சனலா அவங்க தே வில் டேக் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இந்த 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 இஷ்யூ இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு, நம்ம மாறன் இருக்கார், அவர் மேல வழக்கு போட்டாங்க. அது என்ன ஆச்சு சார்? அது அடுத்தது 2G கேஸ் எடுத்துங்க. அந்த கேஸில் மிஸ்டர் ராஜா ஃபென்டாஸ்டிக்காக ஆர்கியூ பண்ணார். அவர் அவராக பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஒரு டீட்டெயிலுக்கும் டக்கு 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 டக்குன்னு அவர் கோர்ட்டில் பதில் சொன்னார், கவுண்டர் பண்ணார். அந்த மாதிரிலாம் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு தம் மேலே கேஸ் இருக்குன்னா பண்ணணும். நான் பாடி ஏன்னா தான் நாம என்ன பொசிஷனில் இருக்கோம், அதனால ஜெயிச்சிடுவோங்கிற மாதிரிலாம் முடியாது இந்த கேசஸ்லாம். அதனால ராஜேந்திர பாலாஜி இந்த படிப்பினைகளை புரிந்து கொண்டு அவர் வந்து அங்கே போய் பெரிய லாயர்ஸ் பேசிட்டு இருக்காரு நான் நம்புறேன். அவர் மேலே இருக்கும். அடுத்தது ஓபிஎஸ் யூபிஎஸ் இவங்க மேலாம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நான் வந்து ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது. டெஃபினட்டா யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவங்க மேலே நிச்சயமா ஆக்ஷன் இந்த கவர்மெண்ட் எடுப்பாங்க. எடுக்கணும், எடுக்கலன்னா அவங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நான் மக்கள்கிட்ட போய் சேரும். அதனால அவங்களுடைய நம்பகத்தன்மை குவஸ்டனபிளா ஆயிடும் அப்படின்னு நான் நம்புறேன். சார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து தமிழகத்திலிருந்து அதிமுக மூத்த தலைவர்கள் ஓபிஎஸ் ஆகட்டும் யூபிஎஸ் ஆகட்டும் மற்றும் வேலுமணி ஆகட்டும் டெல்லியில போய் டெல்லி பாஜக தலைமையை வந்து பார்த்தாங்க. அதன் பிறகு வந்து அவங்க பேட்டி அளித்த விதம், திரு வேலுமணி அவர்களே சொன்னாரு முதல்ல என் வீட்டுக்கு தான் வருவாங்கன்னு நினைச்சேன் அப்படிலாம் சொன்ன வேலுமணி வீட்டிலேயே வந்து திமுக அரசு வந்து சோதனையை வந்து நடத்திருக்காங்க. ஸோ இதை எப்படி சார் எடுத்துக்கலாம்? நாங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து பணிந்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு பணிந்தில்லை எங்க வேணா நாங்க விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? எக்ஸாக்ட்லி சார், அது நீங்க இதை பத்தி சொல்றீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் முதல் பொறுப்பை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து டெல்லி போறார். பிரைம் மினிஸ்டரை பார்க்கறாரு. பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு அவர் அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது நிறைய செய்திகள் அப்படியே நம்ம காதெல்லாம் வந்து விழுந்து என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இவங்க மேலாம் கேசஸ் எல்லாம் நிறைய சார்ஜஸ் எல்லாம் இருக்கு, கேஸ் எல்லாம் போட போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு, ஆமா நீங்க அப்படின்னா நீங்க போடுங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னதாகவும் செய்திகள் தான் உலாவிட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டரே வந்து அதிமுக அந்த தலைவர்கள் மீது வந்து வழக்கு தொடுக்க சொன்னாரா? புகார்னா நீங்க விசாரணை நடத்தலாம் அப்படின்னு? இல்ல இல்ல, வழக்கு அவர் தொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். நாங்க நடத்த போறோம், எங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா அப்படின்னா தாராளமா நீங்க ப்ளீஸ் ப்ரொசீட் தான் சொல்லியிருக்காருன்னு நம்ம கேள்வி வந்தது. பிறகு இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரும் அங்க போகும்பொழுது திரு வேலுமணி அவரும் இபிஎஸும் கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லிக்கு போனாங்க. அதை கூட அவங்க டெல்லி பாஜக
அந்த தலைவர்கள் ரசிக்கல அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக? அதுவும் குறிப்பாக ஹோம் மினிஸ்டர் வந்து இவரை என்னது கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவரே கூட டிஸ்பிளஷர் அவருடைய சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டது. அதன் பிறகு இங்க வந்து சொல்றார், நான் வந்து என் மேலதான் வரும்னு நினைச்சேன், நான் அதுக்கெல்லாம் நான் ரெடியாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் தடாலடி பேச்செல்லாம் பேசினார். பட் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா முன்னாடியே அவங்களுக்கு கிரீன் சிக்னல் பிஜேபி தலைமைக்கு கொடுத்துட்டாங்க டிஎம்கே அப்படின்னு தான் நம்புறேன். அதனால யூ கேன் ஆல்சோ ப்ரொசீட் இன் தேர் ஆர் எவிடன்சஸ், அவங்களும் அதுக்கு சொன்னதா தான் செய்திகள். அதனால இவர் வந்து என் மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்களோ அப்படி நான் நினைச்சேன். என்கிட்ட நான் எனக்கு ஒண்ணு கவலை இல்லைங்கிற மாதிரி இவர் பேசினது. அதுக்கு மேல விஜயபாஸ்கர் அவர்களை எடுத்துட்டாங்க, நான் தான் முதல் ஆளா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினது எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் அதாவது பப்ளிக் போரத்துல ஒரு 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 தைரிய தைரியமான பேச்சு தடாலடி பேச்சு ஒண்ணு இல்லையா, அப்படித்தான் நம்ம பார்க்க ஒழி எவிடன்சஸ் எல்லாம் சின்ன எவிடன்ஸ் வந்தா கூட கஷ்டம் சார். சப்போஸ் இப்ப அமலாக்கத்துறை வந்து திமுக தலைவர்கள் இது வந்து இந்த மாதிரி ரைட் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து பாஜக அரசு வந்து இதுக்கு சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா எனக்கு தெரியும் சார். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவன் அந்த உடனே என்ன பண்ண போறாங்க, யார் மேல என்ன பண்ண போறாங்க? யூ டெல் மீ. அது ஒரு மூணு மாசம் கூட முடியல, அந்த அவர் மேல இந்த ஊழல் இருக்கு அந்த ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது. நான் என்ன கேக்குறேன், அவருடைய எலெக்ஷன் டைம்ல திரு ஸ்டாலின் அவருடைய பொண்ணு வீட்டுல வந்து ரயில் நடத்தினாங்க சார். எதுக்காக நடத்தினாங்க? எது என்ன அதில் நடத்தி கடைசியில முடிவு என்ன? ஒண்ணும் கிடையாது. நம்ம ஒரே ஒரு லட்சம் அதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக, எலெக்ஷன் டைம்ல பயமுறுத்துறதுக்காக அதெல்லாம் பண்ணாங்க. அது வந்து தட் இஸ் தட் காட் ஃபிசல்ட் அவுட். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், இவங்க இவர் மேல நடத்தினா என்ன பண்ண போறாங்க, ரைட்டா? அதே மாதிரி முன்னாடி மத்திய மேல அமைச்சரா இருந்த இவர் மேல எல்லாம் கேஸ் போட்டாங்க, இன்னொரு டெலிபோன் கனெக்ஷன் எல்லாம் இவ்வளவு வச்சிருக்காங்க அவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரு மாறன் மேல எல்லாம் மாறன் பிரதர்ஸ் மேல போட்டாங்க. அது வந்து இட் ஆஸ் சிம்பிளி ஃபாலன் ஃபிளாட். சோ இப்ப என்னத்தை வச்சு இந்த மினிஸ்டர்ஸ் மேல பண்ண போறாங்க? அதெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு நடக்கவே இல்லாததுக்கு இவங்கள அதை அசீவ் பண்ணிட்டு இது அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த பயமுறுத்தணும். அதெல்லாம் வந்து இன்னும் பாஜக மேல கோபத்தை ஏற்படுத்தும் சார். அது அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாததுக்கு அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியே கிடையாது என்று நான் நம்புகிறேன். சோ ஓகே சார், இந்த இடத்துல வந்து பாஜக வந்து அதிமுக கைவிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல? அப்படி சொல்ல முடியாது சார், அப்படி சொல்ல முடியாது. அது திரு கே டி ராகவர் நேற்றுக்கு அந்த ரெய்டு நடக்கும் பொழுது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், இது வந்து பழி வாங்கும் அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் என தோன்றுகிறது அப்படின்னு நோக்கி சொன்னார். இன்னைக்கு வானதி சீனிவாசன் அவங்க வேற ஒரு இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இப்படி பயன்பாங்கன்னா அவங்க சொல்றது நியாயம். பிகாஸ் திரு வேலுமணி அவர்களால தான் அவருடைய ஆசீர்வாதம் உதவி மிகப்பெரிய பிரம்மாண்டமான படை அந்த தொண்டர் படை இதெல்லாம் வச்சுதான் ஏதோ ஒரு இத்தினோட வெரி வெரி ஸ்மால் மார்ஜின்ல இவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, இவங்க ஜெயிச்சாங்கன்னு ஆயிடுது. அதனால அந்த நன்றி கடன் இருக்கும் போது இல்லையா சார், வானதி சீனிவாசனுக்கு திரு வேலுமணி அவர்கள் மீது ஒரு நன்றி பாச உணர்ச்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா? என்ன நான் அவர் இல்லைன்னா நான் எப்படி ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கூட்டணி இருக்க காரணத்துக்காக ஒரு கூட்டணி தர்மம் அப்படிங்கிறதுக்காக கேடிஆர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதோட இத்துடன் கதை முடிந்தது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சரிங்க சார், இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப வெளிப்படையா பதில் சொன்னீங்க. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.